हाई स्टूडेंट्स इनको चैप्टर एट एक्सरसाइज एट पॉइंट क्वेश्चन नंबर फोर्टीन पाकलाम लिसन इन अ गेम द एंट्री फी इज रुपी 150 द गेम कंसिस्ट ऑफ टॉसिंग ए कॉइन थ्री टाइम्स एंड दना बॉट अ टिकेट फॉर एंट्री फर्स्ट और गेम अगर वह एंट्र आगे फीस वो 150 वो गेमो रूल अब कॉन वो थ्री टाइम वो टॉस पड़नों सर रईट अब अंत गेमु जॉन पड़ा टिकेट कफ वन आर टू हेट सो सी गेट्स एंड एंट्री फी बैक और दड़ हेटो इला दड़ हेटो वर्च अब तिरपी वह कटने कासुद्ध तिरपी कड़चिड़ सर इफ शी थ्रोस थ्री हेट्स सी रिसीव्स डबल एंट्री फीस अना मूँ दौम टास् पड़े टास् पड़े अंतमे मूँ हेटमे विच अब 150 कटना अब 300 रुपी वो பேக் கிடைச்சிரும் உங்களுக்கு சரிங்களா ரைட் அதர்வைஸ் லூஸ் லூஸ் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து மொத்த அந்த ட்ரிபிள் டியோ இல்லை சிங்கிள் டி சிங்கிள் சாரி ட்ரிபிள் ஹெச் ஆர் சிங்கிள் ஹெச் ஆர் டபுள் ஹெச் தவிர மற்ற எது விழுந்ததுனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் டி விழுந்துச்சு அப்படின்னா அவளுக்கு வந்து டோட்டலாக லாஸ் அவளுக்கு வந்து எந்த காசுமே கிடைக்காது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஷி கெட்ஸ் அண்ட் டபுள் என்ட்ரி ஃபீ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜஸ்ட் கெட்ஸ் அண்ட் என்ட்ரி ஃபீ அடுத்தது லூசஸ் தி entry fee seriya first paakala sample space 3 coin toss pandrom appadina namukku sample space enna enna kadaikku appadina ungalku neenga tree diagram potu potukenga na inga just write pandren okay appo n of s equal to 8 फर्स्ट क्वेश्चन डबल एंट्री फी कबल एंट्री फी कम नम्बर एत हेड कूमे वो हेटा सर अब लेट एबी दवेंट गेटिंग डबल एंट्री फी पांगे पांग क्वेश्चन If she throws three heads, she receives the double entry fees. अब three heads. अब ये है ना three times head रखा हमारी नमल को possibility सिर्कान पाक में इड के three times head रखे. अब ये ना fee वाला value है ना one. अब ना मैंने calculate पढ़ा ना P of A वाला formula है ना ना fee by n of s which is equal to 1/8. उन जो दंगला. Okay right. Second पढ़ेंगे. Just her entry fee. अब आउल को मट्टू போட்ட க என்ட்ரான ஃபீஸ் மட்டும் திரும்பி வரணும் அப்படின்னா மேலே பாருங்க ஒன் ஆர் டூ ஹெட்ஸ் ஷோ சி கெட்ஸ் அண்ட் என்ட்ரி ஃபீ பேக் அப்போது ஒன் டைம் அப்போ லெட் சி பிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஜஸ்ட் என்ட்ரி ஃபீ கட்டின காசு மட்டும் அப்போ என்னென்னா ஒன் ஆர் டூ ஹெட்ஸோ ஒரு தடவை ஹெட் விழுகலாம் இல்லை ரெண்டு தடவை ஹெட் விழுகலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் இருக்கீங்க டூ டைம்ஸ் So HHT, HTH, HTT, THH, THT, TTH. சரிங்களா ஓகே அப்போ என் ஆஃப் பி கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க 2, 4, 6 இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 6/8 கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா 3/4 சரிங்களா தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா லாஸஸ் தி என்ட்ரி ஃபீ அவளுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா என்ன அவளுக்கு வந்து ஒரு ஹெட்டு விழுகக்கூடாது ரெண்டு ஹெட்டு விழுகக்கூடாது மூணு ஹெட்டு விழுகக்கூடாது அதை தவிர வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க ட்ரிபிள் டி அப்போது அவன் வந்து ஃபஸ்ட் டைம் த்ரோ பண்ணும்போதே மூணு தடவை டீ ட்ரிபிள் டி வந்துச்சு அப்படின்னா அவளுக்கு எந்த அமௌண்ட்டுமே கிடைக்காது டோட்டல் லாஸ் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா ட்ரிபிள் டி தான் பாருங்க லேட் சிபி த ஈவெண்ட் getting a loss அப்ப என்ன வரும் c equal to என்னன்னா triple t அப்ப n of c equal to 1 p of c equal to என்னன்னா n of c by n of s this is equal to 1/8 இதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டபுள் என்ட்ரி அப்படின்னா ட்ரிபிள் ஹெச் வரணும் ஞாபகம் வச்சுக்கங்க ஜஸ்ட் அண்ட் என்ட்ரி ஃபீ பேக் ஜஸ்ட் அண்ட் என்ட்ரி ஃபீ அப்படின்னா ஒன் டைம் ஹெச் இல்லைனா டூ டைம் ஹெச் வரணும் ஞாபகம் வச்சுக்கணும் தேர்ட் டைம் அப்படினா டோட்டலாகவே லாஸ் அப்படின்னா எதுவும் இந்த தவிர வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள் ட்ரிபிள் டி மட்டும்தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் த்ரோ பண்ணும்போதே அவளுக்கு ட்ரிபிள் டி வந்துருச்சு அப்படின்னா அவள் வந்து லாஸ் தோத்துட்டா அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த என்னென்னா அதை மூணாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த சம் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்
தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.